வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் உளிச்சு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் நாட்டு மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், 50 கிராம் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் 2 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சிறிது. அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் சின்னதாக 1/2 மூடி, சோம்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கசகசா, 3 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேயே ஜீரகம், மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரணும் நல்லா. அப்போ தான் குழம்பு வந்து கலராக வரும், நல்லா ப்ரௌன் கலராக வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதக்கின வெங்காயத்தை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் 100 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா எண்ணெயில் பெரட்டி நல்லா கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது இரும்பு சட்டியில் செஞ்சால் உடம்புக்கும் நல்லது, நல்லா கிளறி விடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், கறியெல்லாம் நல்லா உருண்டு வரும், நமக்கு கலக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலக்கி பச்சை வாசனை போகிறவங்க கலக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. 2 தக்காளி சேர்த்து வதக்கி விடுங்க. இதில் வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், நாட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 50 கிராம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனோட கலந்து நல்லா கலந்து வரணும். கலந்து நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இருக்க கிளறி விடுங்க. நல்லா அதனுடைய இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. மூடி வச்சு 1-2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து அரைத்து வச்ச வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுக்கா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு மறுக்கா மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கறி வெந்துடுச்சான்னு பாருங்கள். கறி வெந்துடுச்சுன்னா கறி வெந்துடுச்சு. நம்ம வந்து சோம்பு, கசகசா, முந்திரி, தேங்காய் அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க.
கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.